பாத்தீங்கன்னா சண்டே நாள கொஞ்சம் வெளிய வந்து வாக்கிங் மாதிரி போலாம்னு சொல்லிட்டு நாங்க போக போறோம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் லீஃப் பார்க் வந்து போக போறோம் இது வந்து பக்கத்துல தான் இருக்கு வீட் பக்கத்துல தான் கொஞ்சம் ஆனா நம்ம வந்து பஸ்ல தான் போக போறோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து வெளிய பார்க் வந்து போறோம் சாயந்திரம் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து கொஞ்சம் மழை வருது அதனால இங்க வந்து நம்ம காலையிலே கிளம்புறோம் கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அதனால வந்து நாங்க இப்ப கிளம்ப போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு காமிச்சறேன் சோ இதுதான் அது சோ இது பாருங்க இது வந்து மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆபீஸ்ல வந்து கொடுத்திருந்தாங்க இது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுறேன் மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் வந்து சைனீஸ் வந்து सेलिब्रेट பண்ணுவாங்க இது வந்து மூன் கேக் ஃபெஸ்டிவலும் சொல்வாங்க லாந்தன் ஃபெஸ்டிவலும் சொல்வாங்க உள்ள பாத்தீங்கன்னா மூன் கேக் வந்து வச்சிருப்பாங்க மூன் கேக் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆனா நம்ம சாப்பிடுற கேக் மாதிரி இருக்காது இது இதுக்குள்ள வந்து எக் வச்சிருப்பாங்க ஒரு எக் யோக் வந்து உள்ள வச்சிருப்பாங்க சென்டர்ல இல்லனா ரெண்டு யோக் வந்து வச்சிருப்பாங்க இல்லனா எக் இல்லாமையும் கூட இருக்கும் இது இது வந்து டபுள் யோக் ரெட் இது இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு எக் யோக் வந்து நடுவுல வச்சிருப்பாங்க அத சுத்தி வந்து இந்த ரெட் பீன் இருக்கும் அது வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அது வந்து ஸ்வீட்காக sugar ஏதோ ஆட் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் அந்த லேயர் இருக்கும் மேல வந்து இந்த மாவு மாதிரி வச்சிருப்பாங்க இந்த மோல்ட்ல உங்களுக்கு கட் பண்ணி காட்றேனா சோ இது பாருங்க நம்ம கேரியர் இருக்கும்ல தனி தனியா அது மாதிரி வச்சிருக்காங்க இங்க இது வந்து லோ sugar லோட்டஸ் சிங்கிள் யோக் இதுல வந்து ஒரு சிங்கிள் யோக் மட்டும் தான் இருக்கும் சென்டர்ல அதுக்கு அப்புறம் வந்து இந்த லோட்டஸ் பேஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க இதுல சோ இதுவும் பாத்தீங்கன்னா டபுள் யோக் தான் இதுவும் இதுவும் வந்து டபுள் யோக் தான் இது அப்புறம் இந்த பாக்ஸ் பாருங்க இன்னொரு பாக்ஸும் கொடுத்தாங்க இந்த பாக்ஸ்ல வந்து இது வந்து லெஸ் sugar ஒயிட் லோட்டஸ் வித் மெலன் சீட்ஸ் வந்து உள்ள இருக்கு இது வந்து எக் இல்லாம இருக்கு உள்ள சோ நான் வெஜிடேரியனோ வந்து இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுல வந்து சுத்தமா எக் இருக்காது இது கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு காட்றேன் உள்ள பாத்தீங்கன்னா இந்த லோட்டஸ் சீட்ல இருக்க அந்த இது போட்டுருக்காங்க அந்த பேஸ்ட் ஸ்வீட்டா இருக்கும் இதானா நம்ம வந்து இந்த சுழியம்லாம் சாப்பிடுவோம்ல உள்ள அந்த பருப்பு வச்சு அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் அப்புறம் இது வந்து மெலான் சீட்ஸ் வந்து இந்த ஸ்லைஸ் பண்ணி போட்டுருக்காங்க எக் வச்ச மூன் கேக் வந்து எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்க இது கட் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு இதல பார்த்தா தெரியுது பாருங்க ரெண்டு யோக் வந்து இது பாத்தீங்கன்னா வேக வச்சி உள்ள வச்சிருப்பாங்க இந்த யோக் மேல வந்து இந்த ரெட் பீன் பேஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க ஸ்வீட்டா இருக்கும் இது மேல வந்து இந்த மாவு லேயர் வந்து மூட்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்கோட டேஸ்ட் வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது ஏனா இந்த எக்கோட யோக் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால வந்து பிடிக்காது பாருங்க இப்படி தான் இருக்கு சோ இது யாரனா ட்ரை பண்ணலனாலும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பாத்தீங்கன்னா இந்த கேரியர் தான் இது வந்து ரொம்ப அழகா இருக்கு இதுல வந்து நம்ம குக்கீஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் குக்கீஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப அழகா இருக்குல பாக்க சோ இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் இந்த லேண்டன்குள்ள வந்து கேண்டில் வச்சிருவாங்க சின்னதா உள்ள வச்சுட்டு இதை அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஹேங் பண்ணி வச்சிருவாங்க இதுக்குள்ள வந்து லைட் அழகா வந்து எரியும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த ஃபேமிலி ரீயூனியனுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து இந்த மூன் கேக் வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அதுக்காக தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க Thank you.
இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருக்கு. இன்னைக்கு சண்டே, ஆனா பாருங்க ரொம்ப ஆளே இல்ல, காலியா தான் இருக்கு. இது மாதிரி ஒரு இடத்தை தான் நான் ரொம்ப நல்லா தேடிட்டேன். சோ கெனல்ல வந்து இந்த சைடு கொஞ்சம் தண்ணி வந்து அப்படியே நிக்குது, ரைட் சைடுலயும் லெஃப்ட் சைடுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு தண்ணி. இந்த பக்கம் பேர்ட் வந்து வாஷ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபுட் அண்ட் பிரிவரேஜஸ் இருக்கு, கார் பார்க்கிங் இருக்கு இங்கேயே, அப்புறம் வந்து லான் இருக்கு இங்கேயே. இதெல்லாம் பார்க்கலாம். அங்க தூரத்துல பாருங்க நிறைய பேர் நடந்து போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ரொம்ப காலியாக தான் இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு பார்க்கவே. செவன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? என்ன பாக்குறீங்க? என்ன இருக்குல்ல? என்னது அது? என்னது அது? இங்க பார்த்தா ரோட் தெரியுது, மெயின் ரோடு இது. இந்த சைட் தண்ணி பாருங்க, கிளியரா இருக்கு அப்படியே நல்லா. அப்படியே நிக்குது தண்ணி. இது கிளைமேட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்லா வாக் பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்க அந்த மேல போய் அங்க பேர்ட்ஸ் வியூ வந்து பார்க்கலாம், ஏதாவது பார்க்க முடியுதானே. இங்க வந்து என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நோ ஸ்விம்மிங், நோ ஃபிஷிங், டூ நாட் என்டர் வாட்டர், வாட்டருக்குள்ளே இறங்கக்கூடாது, நோ ரிலீஸ் ஆஃப் அனிமல்ஸ், நோ லிட்டரிங், நோ டாக்ஸ் இன் வாட்டர். ஆமாம், இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், டாக்லாம் இது பண்ணக்கூடாது. அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரியும் இருக்கு அந்த இடத்துல. மேல இருந்து இந்த வியூ பார்க்கலாம் நம்ம. மேல இருந்து வியூ பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. சூப்பர் கிளைமேட், சூப்பரா இருக்கு பார்க்கவே. நல்லா ஒரு ஜாகிங் பண்ணுறதுக்கு இல்லை வாக்கிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். அப்படியே இந்த நேச்சர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நம்ம வந்து நடந்துடலாம். வண்டு சத்தம் கேட்குது இங்கே, ஏதோ காட்டுக்குள்ளே வந்திருக்க மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அப்படியே வந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நோ ஃபிஷிங் போட்டிருக்காங்க, ஃபைன் பார்த்தீங்கன்னா $3,000 போட்டிருக்காங்க. தவன் என்ன பாக்குறீங்க? தவன் என்ன பாக்குறீங்க? என்னடா ஜம்ப் பண்ணுதா ஸ்பைடர் தண்ணில? ஸ்பைடர் எல்லாம் ஜம்ப் பண்ணுதுடா தண்ணில. டயர்டாயிடுச்சா? இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வந்து இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து இருக்குது. இங்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது கொஞ்சம் வீடு. இந்த பார்க்கோட மேப் வந்து போட்டிருக்காங்க இங்கே. அப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க கிளியராக இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஃப்ளையிங் ஆஃப் மாடல் ஏர்க்ராஃப்ட், எதுவுமே வந்து இங்கே ஃப்ளை பண்ணக்கூடாது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருக்குது, அதாவது இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது எல்லாமே இங்கே. இங்கே வந்து ஒயிட் லில்லி இருக்குது, எல்லாமே முட்டாக இருக்குது ஃபுல்லாகவே. என்னடா என்னடா ஃப்ராக் ஜம்ப் பண்ணும் அதில் லீஃபில்? ஆமாம் ஆமாடா.
பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்குல இந்த ஒயிட் லில்லி பூத்துதுனா அழகா இருக்கும் பார்க்க இங்க இருக்கு அப்புறம் அங்க பாருங்க நிறைய இருக்கு சாந்தரம் தான் பூக்கும் நினைக்கிறேன் सतम कौरमारी सउंड मेन रोड पाती अंद लास्ट अगर नंबर तवन वाक ना नेक्स्ट पड़ला ये पड़ा पार्क पार्क मैम सर ओके अदो अंगद अल पाक तला मेल तूक पाकदा अदचे वाची वो तवन वो रेस्टर तवन टयचा तवन போலாமா ஓகே இப்போ வந்து வாக்லாம் முடிச்சாச்சு உங்களுக்கு வந்து என் கூட ஒரு வாக் வந்த ஃபீல் வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நாங்க வீட்டுக்கு கிளம்பறோம் வெளியவே வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு போக போறோம் வாங்கிட்டு அப்புறம் வீட்ல போய் சாப்பிட போறோம் அப்புறம் காட்றேன் உங்களுக்கு தவன் என்ன தவன் சிக்கனா பிளாக் சிக்கன் இங்க ரெண்டு சிக்கன் ரெஸ்ட் எடுக்குது इतना फर्स्ट टाइम वो चिकन पाक इंपें इं पाती इंडिविजुअल हाउस नरिया वचरपापल इत पांग अलग बारे नीटर चिकन एपी कत इंवे वीट के आपोसिटल पाती शामी बनाना लीफ वो शाप इंतजा वो सापा वो वांग पे वांग कामचर अपलम पाती कुछ इत वा मारि मटन बिरयानी नांगा वंदु पातिंगना 2 o'clock मेल आना दम बिरयानी वंदु गाली आयिरुच्चु इदु वंदु मटन वच्चु राइस वच्चिरुक्कांग अप्पुरम कोंजम वंदु पोटेटो वच्चिरुक्कांग इदुल वाळ इलैयिल दान वंदु अवंगा कुडुप्पांग इप्पमे इदु वंदु रेंडु वांगणुम अप्पुरम वंदु तंदूरी चिकन निकले पिछड़ी वीडियो लाइक पड़ूंग उ वीडियो वो ना वो पाक अद बाय।